சென்னை திருவொற்றியூரில் அடுக்குமாடி குடியிருப்பில் திடீரென பழுதடைந்து நின்ற லிப்டிற்குள் சிக்கிக்கொண்ட குழந்தையின் பாட்டி மற்றும் லிப்ட் ஆபரேட்டரை தீயணைப்பு துறையினர் அரை மணி நேரம் போராடி மீட்டனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசன் வழங்க கேட்கலாம். வெங்கடேசன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். சென்னை திருவொற்றியூர் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் 10 மாடி கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பில் லிப்ட் பழுதாகி குழந்தை உட்பட 3 பேர் சிக்கிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. சென்னை திருவொற்றியூர் இல்லையம்மன் கோவில் அருகே கடந்த 2020 பிப்ரவரி மாதம் அதிமுக ஆட்சியில் கட்டப்பட்ட 10 அடுக்கு கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பு என்டிஓ குப்பம் மீன மக்களுக்கு கொடுக்கப்பட்டது. 10 அடுக்குமாடி குடியிருப்பு பெரியவர் முதல் சிறியவர்கள் வரை லிப்ட் பயன்படுத்துவது வழக்கம். இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் மின்தடை ஏற்பட்டு திடீரென 4வது தளத்தில் லிப்ட் பழுதாகி நின்றது. லிப்ட் ஆபரேட்டர் மூதாட்டி குழந்தை உட்பட 3 பேரும் கதறி அழுதனர். உடனடியாக குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் லிப்ட் இருந்தவர்களை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். சுமார் 1 மணி நேரமாக லிப்ட் சிக்கிய அவர்களை அப்பகுதி இளைஞர்கள் உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்து திருவொற்றியூர் தீயணைப்பு துறையிலிருந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் லிப்ட் கதவை கடப்பாறையால் உடைத்து 3 வயது பெண் குழந்தையின் பாட்டி மற்றும் லிப்ட் ஆபரேட்டரை 3 பேரையும் பத்திரமாக மீட்டனர். என்டிஓ குப்பம் அடுக்குமாடி குடியிருப்பு அடிக்கடி இது போன்ற லிப்ட் பழுதாகி இருப்பதால் அதனை மாற்றித்தர வேண்டும் என்று மீனவ மக்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன்.